ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. நம்ம இன்றைக்கி ஆரோக்கிய குறிப்பில் எலும்புகளை பலவீனமாக்கும் ஆபத்தான 5 பழக்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் எலும்புகள் வலுவாக இருப்பது மிகவும் முக்கியம்தானே. வயது அதிகரிக்கும் போது எலும்புகளில் பலவீனம் ஏற்படுவது இயற்கையான ஒன்று தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கும் எலும்பு பலவீனம் அடைவது சாதாரணமாக விஷயமாயிடுச்சுங்க. எலும்புகள் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் அன்றாட பணிகளை பாதிக்கும் வகையிலான பல பிரச்சனைகளும் வரும். எலும்புகள் வலுவிழக்க பல காரணங்கள் இருக்கலாம். உடலில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி பற்றாக்குறை தவிர மோசமான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான சில கெட்ட பழக்கங்களும் எலும்புகள் வலுவிழக்க காரணமாக இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ எலும்புகளை சேதப்படுத்தும் சில தவறுகளையும் நம்ம செய்கிறோம். அவற்றை பற்றி பார்க்கலாமா? எலும்புகளை பலவீனப்படுத்தும் பழக்கங்களாக சில இருக்குதுங்க. அதில் ஒன்று, அதிக அளவில் மது அருந்துவது. அதிக மது அல்லது அல்கஹால் அருந்துவது உங்கள் எலும்புகளின் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது என்று சுகாதார நிபுணர்கள் கூறியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் அதிக அளவு மது அருந்துவதால் உடலின் கால்சியம் கிரகித்து கொள்ளும் திறன் குறைந்து விடுகிறது. ரெண்டாவதாக, அதிகமாக காஃபி குடிப்பது. காஃபியை அதிகமாக உட்கொள்வதால் எலும்புகள் பலவீனமடையும். காஃபியில் காஃபின் அளவு அதிகமாக இருப்பதால் இது எலும்புகளில் இருக்கும் கால்சியத்தின் அளவை குறைக்குதுங்க. எனவே காஃபியை அளவாக சாப்பிடணும். மூன்றாவதாக பார்த்தோன்னா, அதிகப்படியான உப்பு. அதிக உப்பை உட்கொள்வதால் எலும்புகள் பலவீனமடையும். ஏன்னா அதில் அதிக உப்பு சாப்பிடும்போது கால்சியம் உடலில் இருந்து சிறுநீர் வழியாக வெளியேறி விடுகிறதாம். இதன் காரணமாக எலும்புகள் படிப்படியாக பலவீனமடைய தொடங்குதுங்க. எனவே நாம் அதிகப்படியான உப்பை பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான்காவதாக, அதிக அளவில் குளிர்பானங்களை அருந்துவது. குளிர்பானங்களை உட்கொள்வதால் எலும்புகள் பலவீனமடையும். ஏனென்றால் குளிர்பானங்களில் சோடா மிகவும் அதிகமாக இருக்குது. அதிக குளிர்பானத்தை குடிப்பது உங்கள் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவை குறைக்கிறது மற்றும் பாஸ்பேட்டின் அளவையும் அதிகரிக்குது. இதன் காரணமாக எலும்புகளுக்கு போதுமான கால்சியம் கிடைக்காது. இது எலும்புகளை பலவீனமடைய செய்யுதுங்க. ஐந்தாவதாக, புகைப்பிடித்தல். மாறி வரும் வாழ்க்கை முறையில் புகைப்பிடிப்பது ஒரு நாகரிகமாகிவிட்டது. ஆனால் இந்த பழக்கம் உங்கள் எலும்புகளை பலவீனப்படுத்தலாம். புகைப்பிடித்தல் எலும்பு செல்களை சேதப்படுத்துகிறது. இதன் காரணமாக எலும்புகள் பலவீனமடைய தொடங்குகின்றன. இந்த எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் உடல் கட்டமைப்பை பராமரிப்பதோடு உடலில் பல முக்கிய உறுப்புகளையும் பாதுகாக்கும் எலும்புகளும் தசைகளும் வலுவாக இருக்கும் என்று சுகாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே எலும்புகளை பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க. 30 வயதிற்கு பிறகு பெரும்பாலான மக்களின் எலும்பு மெலிதல் நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு எலும்புகள் பலவீனமடையுது. இதில் எலும்புகள் பலவீனமடைந்து எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் கூட அதிகரிக்கிறது. அதனால தான் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம்னு சொல்கிறோம். எனவே எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க மேலே சொன்ன 5 பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.